வணக்கம். ரமாதேவி ரத்னசாமி அவங்க எழுதின கனவுகள் மெய்ப்படட்டும் நூல் இப்போ வெளியிட்டிருக்கிறோம். இந்த நூல் வந்து பெண்ணிய கட்டுரைகளுடைய ஒரு தொகுப்பாக இருக்குது. ஒவ்வொரு கட்டுரையும் ஒரு அற்புதமான தலைப்போடு தான் தொடங்குது. நோ மீன்ஸ் நோ அப்படிங்கிறதுலேருந்து பல்வேறு தலைப்பில் வந்து கட்டுரைகள் இருக்குது. சமையலறை என்பது சிறையா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. இந்த நூலை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சொல்லணும் அப்படின்னா, பெண்ணியம் இன்றைக்கு பேசக்கூடிய பெண்கள் அனைவரும், ஆண்கள் அனைவரும் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு நூலாக தான் அது இருக்குது. ஒரு குறு நூல் தான் இது. ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வாசிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. எந்தெந்த இடங்களில் புள்ளி விவரங்கள் தேவையோ அந்தந்த இடங்களில் அழகாக புள்ளி விவரங்களை உள்ளே நுழைத்து சொல்ல வந்ததை ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் பெண்கள் மட்டுமே படிக்க வேண்டிய ஒரு நூலாகவும் இதை வந்து நம்ம குறுக்கி அந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அதை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய ஆண்கள் வந்து இந்த நூலை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். வாழ்த்துக்கள் ரமாதேவி. வணக்கம். எனக்கு தோழர் ரமாதேவி வந்து எப்படி தெரியும்னா, பெல்ஜியத்தில் நடந்த ஒரு பெரிய கல்வியாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு சார்பாக, தமிழ் கல்வி சார்பாக ஒரு பெரிய ஒரு கட்டுரையை வாசித்ததன் வழியாக நான் பற்றி கொண்ட கரம் ரமாதேவியுடையது. அதிலிருந்து முகநூலில் தொடர்ந்து அவருடைய சின்ன சின்ன பதிவுகளை வாசிப்பது, கல்வி சார்ந்த செயல்பாடுகளில் அவர் தன்னை அர்ப்பணித்து கொண்டிருப்பதை கண்டடைந்து அவருடன் மிக நெருக்கமாக பயணித்து கொண்டிருக்கிறேன். எழுத்து சார்ந்து பெரும்பாலும் கல்வியாளர் ஆசிரியராக இருப்பவர்கள் ஒரு சின்ன ஒரு நாலு வரி விஷயத்தை போட்டுட்டு அதில் ஒரு 10 கமெண்ட் வருதா அப்படின்னு பார்க்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய வேலைகளெல்லாம் ரொம்ப சாதாரணமாக செஞ்சுட்டு கல்வி சார்ந்து தொடர்ந்து இயங்கிட்டிருக்கிற அவருடைய நட்பை நான் ரொம்ப பெரிதும் மதிக்கிறேன். அவருடைய இந்த புத்தகத்தை நான் பெற்றுக்கொள்வன வைக்கிறேன். நான் ஏற்கனவே வந்து சின்ன சின்ன கட்டுரைகளாக படித்ததாக இருந்தாலும் ஒரு புத்தகத்தை தொகுப்பாக பார்க்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம். அதை விட பெரிய சந்தோஷம், இதை முதல் முதல் பெற்றுக்கொள்கிற இடத்துல நான் இருக்கிறது வந்து அவர் என்மேல் வச்சுருக்கிற மதிப்புக்கும் அன்புக்குமான ஒரு அடையாளமாக இருக்குது. அந்த வகையில் இந்த மாதிரி நிறைய புத்தகங்களை அவர் எழுதணுன்ற வாழ்த்து சொல்லிட்டு, புத்தகங்கள் வெளியிடுறது மட்டும் இல்லாமல் அந்த புத்தகங்களை வந்து குழந்தைகள்கிட்ட படிக்கிற அளவு கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. நான் எழுதுறத விட மிகப்பெரிய விஷயமாக கருதுறது குழந்தைகளை படிக்க வைக்கிறது. அவங்க குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். அந்த வகையில் அவருடைய பணியை சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த நூல் வந்து என்னுடைய கற்பனையில் வந்ததோ இல்லை இருக்கக்கூடிய விஷயங்களை மிகைப்படுத்துகிறதோ கிடையாது. என்னுடைய இந்த ஆணாதிக்க சமூகத்தில் நான் கடந்து, என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதையில் நான் சந்தித்த அனுபவங்களும், என்னை கடந்து சென்ற பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் துயரமான வாழ்வியலை பற்றிய ஒரு பதிவாகத்தான் இதை பார்க்குறேன். என்னுடைய ஆசை இந்த புத்தகம் ஒவ்வொருவருடைய கையிலும் போய், ஆண் பெண் அனைவருடைய கைகளிலும் போய் ஒவ்வொருத்தரும் பரவலாக வாசிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய சிந்தனையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நன்றி. வணக்கம். இந்த கனவுகள் மெய்ப்படட்டும் அப்படிங்கிற இந்த நூலை வெளியிடுவதில் சுவடு பதிப்பகம் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது. இந்த சமுதாயத்தின் மேம்பாடு அப்படிங்கிறது பெண்களின் மேம்பாட்டில் தான் அடங்கியிருக்கிறது. பெண்களின் மேம்பாட்டிற்காக, அதாவது இப்போ நடைமுறை காலத்தில் இன்னும் நம்ம 2000 ஆண்டுகளை கடந்து வந்தும், நம்ம வந்து பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்தாச்சு. இப்போ கிபி 2000 ஆண்டுகளில் கூட பெண்கள் முன்னேற்றம் என்பது எவ்வளவு தடைக்கற்களை தாண்டி அவர்கள் ஒவ்வொரு படியும் நகர்ந்து வர வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறத எல்லாம் இந்த நூலில் ரொம்ப தெள்ளத்தெளிவாக விளக்கியிருக்காங்க. ஆதாரங்களோடும் தரவுகளோடும் ஒவ்வொரு பல்வேறு புள்ளி விவரங்களோடும் ரொம்ப அருமையாக ரொம்ப எழுதியிருக்காங்க. இந்த தொடர் வந்து சுவடு இதழில் தொடராக வெளிவந்தது. அதை வந்து இன்னும் சில பகுதிகள் வெளிவருவதற்கு முன்பாகவே மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த நூலை வந்து சுவடு பதிப்பகம் அச்சு வடிவத்தில் கொண்டு வந்திருக்கிறது. எங்களுக்கு அது பெரும் மகிழ்ச்சி தருகிறது. ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் வாசிக்க வேண்டிய அற்புதமான நூல் இது. கண்டிப்பாக இது எல்லா தளங்களிலும் போய் சேர வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம். நன்றி.